ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் என்னோட யூடியூப் காணொலிக்கு வருகை தந்தமைக்கு உங்கள் அனைவரையும் வருகை வருகை என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே இன்னைக்கு நான் இதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்ட்டுனா, எனக்கு நடந்த ஒரு அமானுஷ்யமான அனுபவத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, ஆகவே வாங்க இன்றைய காணொலிக்குள்ளே நம்ம போகலாம். சரிங்க, இதுக்கு முன்னுக்கு நான் எனக்கு நடந்த பல அமானுஷ்யமான சம்பவங்களை பற்றி என்னுடைய காணொலியில் போட்டிருக்கேன். அதை போய் பார்க்கலனா நீங்கள் போய் பாருங்கள். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி எனக்கு நடந்த ஒரே ஒரு அமானுஷ்யமான ஒரு அனுபவத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? அதாவது எனக்கு நடந்த ஒரு அனுபவம் இது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்துச்சு எனக்கு. சரிங்களா? ஒரு நாள் வந்து நான் என் குடும்பத்தோடு வந்து இரண்டாவது முறை இந்தியாவுக்கு வந்து டூர் போனப்போ, தமிழ்நாட்டில்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் அந்த இடத்தோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, சென்னை அருகிலையா இல்லை மதுரை அருகிலையான்னு தெரியல, ஒரு ஹோட்டலில் போய் தங்கணும். அதாவது அந்த ஹோட்டல் வந்து அது பார்க்க ஒரு ஹோட்டல் மாதிரியே இல்லை, ஒரு வீடு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து அது நீண்ட வீடு. சரிங்களா? டபுள் ஸ்டோரி வீடு மாதிரி இருந்துச்சு. ஓகே, டபுள் ஸ்டோரி வீடு, நம்ம படி ஏறி மேலே போகணும். ஃப்ளாட்ஸ் மாதிரி இருந்துச்சுல, ஆனால் கீழே ரூம்ஸ் இருந்துச்சு. ஒரு படி ஏறினா மேலே வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கும். அப்போ நான், என்னுடைய தாத்தா பாட்டி, என்னுடைய அத்தை, என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாமே போயிருந்தோம். என்னுடைய தாத்தா, என்னோடய பாட்டி, என்னோடய அக்கா, என்னோட அத்தை எல்லாருமே போயிருந்தோம். அப்போ எங்களுக்கு சாப்பிட ஒன்றுமே கிடைக்காதனால நாங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு அந்த ஹோட்டல் போனோம் தங்குறதுக்கு. சரிங்களா? அப்போது நாங்கள் அந்த ஹோட்டலில் வந்து நான் கவனித்தது என்னென்னா, அந்த ஹோட்டல் மட்டும்தான் நடுவில் இருக்குது, சுற்றி காடு அந்த ஹோட்டல் சுற்றி. அந்த ஹோட்டல் பேர் என்னென்னு எனக்கு தெரில, தயவுசெய்து என்னை கேட்காதீங்க, ஏன்னா என்னை மறந்துட்டேன். சரிங்களா? ஆனால் அந்த ஹோட்டல் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது. காட்டுக்கு நடுவில் ஒரு அற்புதமான ஹோட்டல், நல்ல ஜில்லு ஜில்லுன்னு காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள்லாம் கொஞ்ச நேரம் அந்த கொரிடோர்லேயே நின்று பேசிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் ரூம் சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணிவிட்டு போய் லக்கேஜெல்லாம் ரூம்குள்ளே வச்சாச்சு, ரூம்குள்ளே வச்சுட்டோன்னே. அப்போ என் சித்தப்பா மட்டும் தனியாக வந்திருந்தனால நான் என் சித்தப்பா கூட போயிட்டு படுக்கலான்னு சொல்லிட்டு சித்தப்பா கூப்பிட்டாரு, வாயா தூங்கலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் என் சித்தப்பா கூட போய் படுத்துட்டேன். ஆனால் அந்த இடத்துல நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்ட்டுனா, நாங்கள் ஒரு அஞ்சு குடும்பங்கள் போயிருந்தோம். அந்த அஞ்சு குடும்பம் வந்து அஞ்சு ரூம் எடுத்திருந்தோம். சரிங்களா? அப்போ அந்த ரூமில் எல்லாத்துலேயுமே வந்து ரூம் கதவுல வந்து சந்தன குங்குமம் பொட்டு இருந்தாங்க, சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் எங்கள் ரூமில் மட்டும் அந்த பொட்டு இல்லை, அதை நான் நோட்டீஸ் பண்ணேன் அந்த கதவுல. அப்போ நான் கேட்டேன், ஏன்ப்பா எல்லா ரூம் கதவுலேயும் சந்தன குங்குமம் இருக்குது, நம்ம ரூம் கதவுல மட்டும் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் அவரும் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணார், என்னோடய சித்தப்பாவும். அப்புறம் சரி, நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல, தூக்கம் வந்துருச்சு, மறுநாள் பயணம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றனால மறுநாள் இங்கே ஒரு கோயிலுக்கு போனோம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்னு நினைக்கிறேன், எனக்கு ஷுவராக தெரியல. அப்போ அங்கே போனோம் அப்படின்றனால போய் படுத்தாச்சு. அப்போ படுத்துட்டோன்னே அப்போலாம் எனக்கு ஒன்றுமே ஃபீல் பண்ணலை ஆக்சுவலி. ஸோ எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டுனா, நாங்கள்லாம் படுத்துட்டோம், நானும் சித்தப்பாவும் படுத்துட்டோம், நான் பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்துட்டேன். அதிகாலை கூட சொல்ல முடியாது, நள்ளிரவு. சரிங்களா? நடுராத்திரி வந்து ஒரு 2 மணி இல்லைன்னா 2.5 மணி இருக்கும் போல். எனக்கு திடீர்னு இங்கே அடைச்சிக்கிச்சு, இந்த இடத்துல இங்கே தொண்டை பகுதியில் வந்து அடைச்சிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விடாமல் இரும்பல் வந்துக்கிட்டே இருந்துச்சு, இரும்பி. நான் இரும்புன இரும்பில் வந்து எங்கள் சித்தப்பாவும் எந்திரிச்சிட்டாரு, பக்கத்தில் சித்தப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தார், அவரும் எந்திரிச்சிட்டாரு. என்னால் இரும்பல் வந்து அடக்க முடியல. அப்போ சித்தப்பா கேட்டார், ஐயா ஏன் உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா என்னால் இரும்பல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப இரும்பலாக வருது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்க சொன்னார், தண்ணி கொடுத்தாரு சித்தப்பா. அதை குடிச்சிட்டு நான் படுத்துட்டேன் கையோட, அவர் படுத்துட்டார், நான் கொஞ்ச நேரம் சாஞ்சிருந்தேன். அப்படி மறுபடியும் இரும்பல் வந்துருச்சு. அப்போ நான் இரும்பலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கண்ணை மூடி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, எங்கள் பெட் வந்து இங்கே இருக்குது அப்படின்ட்டுனா, பாத்ரூம் வந்து இந்த சைடு இருக்கும், பாத்ரூம் பக்கத்தில் டிவி இருக்கும், ஒரு ஜன்னல் எங்கள் முன்னுக்கு இருக்கும், எங்களுக்கு இந்த பக்கத்து ஜன்னல் இருக்கும், என் பக்கத்தில் தான் வந்து ரூமோட கதவு இருக்கும். சரிங்களா? அப்போ ரூமோட கதவு இருந்தோடனே
அப்போ நான் என்ன பண்ணேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் லைட் நாங்கள் தட்டி விட்டு தான் படுத்திருந்தோம். அப்போ பாத்ரூம் பக்கத்துலேருந்து யாரோ என்னை பார்க்குற மாதிரியோ ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. அப்போ யார் இந்த நேரத்தில் நம்மளை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. திரும்பி பார்த்துட்டு நார்மலாக வெளியே அந்த ஜன்னல் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஜன்னலை பார்த்துட்டு இருந்த கையோட பாத்ரூம் பக்கத்துலேருந்து யாரோ ஒரு ஷேடோ மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னோடய ஓரக்கண்ணில் நான் பார்த்தேன், முழுசாக பார்க்கல. என்னோடய ஓரக்கண்ணில் நான் பார்த்த பொழுது ஒரு ஷேடோ மாதிரி கருப்பாக நின்னது. நான் பார்த்து பயந்துட்டேன். பயந்துட்டு சித்துப்பா பான்னு கூப்பிட்டேன். அவர் தூங்கிட்டார். சரி, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த சம்பவத்தை அந்த உருவத்தை நான் பார்த்த கையோட என்னோடய மேலெல்லாம் அப்படியே புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு, சிலுத்திருச்சு உடம்புலாம். அதாவது என்னோடய முடி கை முடி எல்லாமே வந்து தூக்கிடுச்சு. தூக்கிட்டோன்னே என் உடம்பு அந்த தூக்கிட்டோன்னே என் உடம்பு ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் நான் பயந்துட்டேன், இது என்னடா இது, நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்தது இல்லையே, ஏன் புதுசாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை கண்ட்ரோல் பண்ணுறேன் என்னால் உடம்பு ஆட்டத்தை வந்து என்னால் கட்டுப்படுத்த முடியல. அப்போ என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து பார்த்தேன். அப்புறம் தான் என் மனசுக்கு மேபி ஏதோ ஒரு சேட்டை அங்கே இருந்திருக்கலாம், அதாவது ஏதாவது ஒரு எனர்ஜி அங்கே இருந்திருக்கலாம், அந்த ரூம்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், கண்ணை மூடி ப்ரே பண்ணினேன். ப்ரே பண்ணிவிட்டு காயத்ரி மந்திரம் சொன்னேன், அம்பாளுடைய மந்திரம் சொன்னேன். சொல்லிவிட்டு ப்ரே பண்ணிவிட்டு நான் படுத்துட்டேன். நான் படுக்கிற மணிக்கு என்ன சொன்னேன் அப்படின்ட்டு நான் எங்கள் சித்தப்பாவும் படுத்துட்டாரு. அப்போ நான் கொஞ்சம் வாய் திறந்து மெல்லிசாக முணுமுணுக்கிற குரலில் அப்படி பேசினேன். என்ன சொன்னேன் அப்படின்ட்டு நான், இந்த இடத்துல யார் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் கடல் கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களை தொந்தரவு பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை இல்லை. நாங்கள் ஒரே ஒரு ராத்திரி இங்கே தங்கிட்டு நாளை காலையில் கிளம்பிடுவோம். அதனால் இந்த இடத்துல நாங்கள் தங்கிறதுக்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கணும். நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அனுமதி கொடுக்கணும். எங்கள் யாரையுமே நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க. நாங்கள் ஒரு நாள் மட்டும் இங்கே தங்கிட்டு நாளைக்கு கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த எனக்கு என் கண்ணுக்கு தெரியாத அந்த உருவத்துக்கிட்ட பேசிட்டு நான் படுத்துட்டேன். அதோடு எனக்கு உடம்பு நடுக்கம் குறைஞ்சிச்சு. அந்த உடம்பு ஷுவரானது வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் இருமலும் எனக்கு அறவே இல்லை. அப்போ நானும் தூங்கிட்டேன். ஆனால் பயத்திலேயே தான் தூங்கினேன். தூக்கம் வரலை, இழுத்து போத்திட்டு என் சித்தப்பாவை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டேன். ஸோ அது ஒரு வித்தியாசமான அனுபவம் எனக்கு கேட்டிங்கன்னா. அன்றைக்கி ராத்திரி அப்படியே போயிடுச்சு. ஸோ அது வந்து எனக்கு பயமாக இருந்தாலும் நான் யாருக்கிட்டையும் வெளியே சொல்லலை. ஏன்னா நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, மேபி மற்றவங்க நம்புவாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சித்தப்பா கிட்ட கூட நான் சொல்லலை அவர் படுத்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்போது காலையில் ஒரு 5:30-6 போல் எழுந்திரிச்சோம். விடிய காலையில் 6 எழுந்திரிச்சிட்டு நான் மொதல் வேலை என்ன தெரியுங்களா பண்ணேன், போயிட்டு டிவி தட்டி விட்டுட்டு சுப்ரபாதம் இருக்குல்ல, சுப்ரபாதம் வந்து நல்லா ஹை வால்யூமில் வச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த பயம், ராத்திரி இருந்த பயம் வந்து எனக்கு காலையில் ஆனோடனே அந்த சம்பவங்கள் எனக்கு மறுபடியும் ஞாபகம் வந்தால் எனக்கு பயம் எடுத்துருச்சு. அப்போ சாமி பாட்டு வச்சுட்டு நான் மொதல் போய் குளித்தேன். குளிச்சுட்டு வந்துட்டு திருநீர் பூசிட்டு நான் மெத்தையில் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் சித்தப்பா போயிட்டு குளிச்சுட்டு வந்தார். நாங்கள் எல்லாம் வந்து கிளம்பணும். எங்கே கிளம்பணும் அப்படின்னா, அந்த படி இறங்கி கீழே போனோம். அந்த சாப்பாடு ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அங்கே தான் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுக்கணும். ஓகேவா, பசியாரணும். அப்போ அங்கே போனப்போ என் மனசில் வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு, இதை மற்றவங்ககிட்ட சொல்லலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் வந்து அதை அப்படியே வேணாம் பரவாயில்ல சொல்ல வேணாம், மற்றவங்க என்ன நினைப்பாங்க நம்மளுக்கு தெரியாது பாருங்களேன், நம்புவாங்க நம்பலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கட்டும், நம்ம ஏன் வந்து சொல்லி அவங்க மனசு கஷ்டப்பட்டு, அதனால தான் நான் வந்து சொல்லலை. ஸோ இதை நான் யோசிச்சுட்டே இருந்துட்டு நான் சாப்பாடு போட்டு வந்து என் மேஜரில் உட்காந்தேன் பாருங்கள். அப்போ என்னுடைய இன்னொரு பாட்டி சொன்னாங்க, எங்கள் ரூமில் நேற்று என்னென்னமோ நடந்துச்சு அப்படின்னாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிட்டோம். ஷாக் ஆகிட்டு ஏன் என்னம்மா நடந்துச்சின்னு கேட்டோம். அப்புறம் அந்த பாட்டி எங்கள் பாட்டி சொன்னாங்க, இல்லை அவங்க ரூமில் நேற்று 12 போல் அவங்க வந்து அவங்க குடும்பத்துலேருந்து யார் வந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் அதாவது என் தாத்தா, அப்புறம் அவங்களுடைய மகள் என்னோடய அக்கா வந்திருந்தாங்க. ஓகே, அப்போ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டுனா, 12 வந்து தாத்தா டிவி பார்த்துட்டு இருந்திருக்காரு, அக்கா வந்து ஃபோன் தட்டிகிட்டு இருந்திருக்காங்க, பாட்டி வந்து மறுநாள் போடுறதுக்கு சட்டையெல்லாம் அயன் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் பாருங்கள். பாத்ரூம் அவங்க ரூம் பாத்ரூமுக்கு பக்கத்துலேயே தான் வந்து அந்த அயன் பெட்டி இருந்துச்சு. அப்போ அயன் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது
தண்ணி ஓடுற சத்தம் கெட்டுச்சு பாத்ரூம் வந்து திடீர்னு. அப்போ யார் பாத்ரூமில் தண்ணி திறந்து விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி பார்த்தாங்க, ரெண்டு பேரும் இவங்க தான் உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்க உள்ளுக்கு போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டாங்க. தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் இது பண்ணிட்டு இருக்க ரெண்டாவது தடவை வாயின் பண்ணுறப்போ தாத்தா படுத்து தூங்கிட்டாரு, அக்காவும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஷூராக தெரியல. ஆனால் ரெண்டாவது தடவையும் வந்து அந்த மாதிரி அவங்க அயன் போட்டுட்டு இருக்கிறப்ப திடீர்னு தண்ணி திறக்கிற சத்தம் கெடுச்சோம். அப்போ என்ன தண்ணி திறக்கிற சத்தம்னு பார்த்தா போயிட்டு பைப்பிலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு. சரி சொல்லிட்டு ரெண்டாவது தடவை நல்லா இறுக்கி அடைச்சிட்டு வந்து மறுபடியும் படுக்க போகிறாங்களாம். படுக்க போகிறப்ப தண்ணி திறக்கிற சத்தத்தோடு சேர்த்து கதவு அடிக்கிற சத்தம், டபீர்னு ஒரு சாத்து சத்தம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கதவு அடிக்கிற சத்தம் ஒன்று கேட்டுச்சான். அப்போ கேட்ட கையோடையே இவங்க பயந்துட்டாங்க. பயந்துட்டோன்னே இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தெரியாதனால எழுப்பி விட்டு இவங்க தாத்தாவெல்லாம் எழுப்பி விட்டு சொன்னாங்களாம். இப்போ உடனே தாத்தா சொன்னாரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம புது இடத்துக்கு வந்திருக்கோம், மேபி இந்த இடம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, இப்போ சம் படுத்துரு அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் பாட்டி படுத்துட்டாங்க. இது நான் காலையில் எங்ககிட்ட வந்து சொல்லிட்டோன்னே எனக்கு இன்னும் பயம் எடுத்துக்கிச்சு. என்னடா நம்மளுக்கும் நம்மளுக்கு வேறு மாதிரி நினச்சேன், அதே மாதிரி மற்றவங்களுக்கு நடந்திருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரில, ஆனால் இவங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நான் எனக்கு நடந்த அனுபவத்தை சொன்னோன்னே எல்லாருமே ஷோக் ஆகிட்டாங்க. எல்லாருமே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பயந்துட்டாங்க. இல்லை இப்படிலாம் நடக்குது இந்த ஹோட்டல், உண்மையுமே இந்த ஹோட்டலில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சோம். அதோட நாங்கள் பொருசுப்படுத்திக்கல, ஏன்னா நாங்கள் வந்து முடிஞ்ச ராத்திரி தான் இந்த ஹோட்டலில் தங்கினோம், இன்றைக்கி இந்த நைட்டு வந்து நாங்கள் தங்கலை. அப்போ சரி சாம மூட்டை முடிச்சுனா எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் பசியார முடிச்சுட்டு கும்பிட்டு போட்டுட்டு நான் பாட்டுக்கும் போய் நாங்கள் பாட்டுக்கும் போயிட்டோங்க. ஸோ அதுதான் எனக்கு அந்த ஹோட்டலில் நடந்த அனுபவம். ரொம்ப பயங்கரமான அனுபவம் அது என்னை கேட்டிங்கன்னா. ரொம்ப பயந்துட்டேன் அந்த ஹோட்டலில். என்னோடய இந்தியா அனுபவத்தில் அது ஒரு மறக்க முடியாத அனுபவம், அந்த அமானுஷ அனுபவம், சரிங்களா? ஆகவே இதுதான் இன்றைய அனுபவம் எனக்கு நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் எங்கள் ரூம் கதவில் அந்த சந்தன குங்குமம் போட்டு இல்லை அப்படின்ட்டு. ஸோ தெரிலலா, மேபி அவங்க வைக்க மறந்துருக்கலாம், அல்லது அந்த இடத்துல உள்ள எனர்ஜி வந்து வைக்க விடாமல் இருந்திருக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஸோ இவ்வளோ தான் இந்த கதை. ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களோட ஆதரவே எனக்கு பெரிதும் முக்கியம். காணொலி பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணாமல் போயிடுறீங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது நடந்த அமானுஷ அனுபவம் இருந்துச்சுன்னா நான் என்னோடய இமெயில் அட்ரெஸை கொடுக்குறேன், இமெயில் அட்ரெஸை கீழே பதிவு பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு நடந்த அனுபவத்தை எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க, சரிங்களா? டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நடந்த அனுபவத்தை நான் வந்து என்னோடய வீடியோவில் சொல்லுவேன், ஓகே? நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏதாவது அமானுஷ அனுபவம் இல்லை உங்களுக்கு நடந்த பேய் சம்மந்தப்பட்ட அனுபவம் ஏதாவது நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்னோடய பர்சனல் இமெயில் அட்ரஸ்க்கு வந்து இமெயில் பண்ணுங்கள், சரிங்களா? ஆகவே மீண்டும் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான கணேஷ். நன்றி, வணக்கம், டேக் கேர், தேங்க்யூ கைஸ்.